அனைவருக்கும் வணக்கம். நான் இன்று உங்களுக்கு ஒரு இலகுவான முறையில் ஒரு 5 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு சோசல் செய்து காட்ட போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம், கெச்சப் அதாவது டொமேட்டோ கெச்சப், மற்ற தூள், கொஞ்சம் மஞ்சள் பவுடர், மற்ற சிறிது உப்பு. இது வந்து நீங்கள் பிராட் வூஸ்டோடு சாப்பிடலாம், அதாவது சொசைஜஸ் என்று சொல்கிறோம் அதோடு சாப்பிடலாம், அல்லது வாட்டின சொசைஜஸோடு சாப்பிடலாம், பாபிக்யூ செய்ததில் சாப்பிடலாம். சின்ன பிள்ளைகளெல்லாம் கூட நல்லா விரும்பி சாப்பிடணும். இந்த வெங்காயத்தை தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் சிறிது எண்ணெய் அவ்வளோதான் தேவை. முதல்ல நாங்கள் இந்த சட்டியை சூடாக்கி, சட்டி சூடான பிறகு இந்த எண்ணெயை விட்டு, எண்ணெய் சூடான பிறகு நாங்கள் வெங்காயத்தை போடணும். இதில் நீங்கள் கடுகு சீரகம் கூட போடலாம், ஆனால் சின்ன பிள்ளைகள் சாப்பிட்டீங்களா நீ கடுகு சீரகம் இருந்தால் விருப்பம் பெறாது. இப்படி இந்த வெங்காயம் சாடையாக வதங்கினதும் நாங்கள் வந்து தூளையும் மஞ்சளையும் போட்டு ஒரு 2 தரம் அதோட சேர்த்து வறுத்து அந்த தூளின் கரம் கொஞ்சம் குறையும். தூளும் போடலாம், தூள் இல்லாமல் நீங்கள் தனியாக இந்த கறி பவுடர்னு விற்கிற மஞ்சள் கேரம் குறைஞ்ச மிக சரியான கேரம் இல்லாத அதாவது சித்திரமிளகாய் போடாத கறி பவுடரையும் கடையில் வாங்கி நீங்கள் பயன்படுத்தலாம். அது சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரு சொட்டு முறைப்பு இருக்காது. இது சிவப்பு நிறமாக இருந்தாலும் பெருசாக உரைப்பு இல்லை. இந்த தூள் செஞ்சு நாங்கள் டொமாட்டோ சோஸை விட ஒன்று இருக்குது. டொமாட்டோ சோஸை விட்டு சேர்ந்து உப்பையும் நாங்கள் போட்டுட்டோம்னு சொன்னால் சரி. உப்பை நாங்கள் சுவை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி கூட குறைய போடலாம். ஓஸ்ட் ஓஸ்ட்னு சொல்கிறேன், சொசைஜஸ் இருக்குது தான் இங்கே. அந்த சொசைஜஸ் ஒயிட் கலர், இது வந்து ஜெர்மன் சொசைஜஸ்ன்னு சொல்கிறது. நல்ல சுவை, கொஞ்சம் வித்தியாசமானதாக இருக்கும். இதுக்குள்ளே விட்டதை சாப்பிடலாம். இதே அதுக்குள்ளே போட்டுட்டும் கொஞ்சம் ஊற விட்டுட்டு பிள்ளைகளுக்கு கொடுக்க எனக்கு கொஞ்சம் தண்ணி ஆக்கலாம் வேணும்னு சொன்னால் நல்லா இருக்கும். அவ்வளோதான். இந்த தண்ணி இந்த சோஸோடு நீங்கள் அந்த சிப்ஸை கூட சாப்பிடலாம்.